Learn to lead. We make winners who lead. Hello students, greetings from Learn to Lead Academy. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ரேங்க் 1 to 1000 ல இருக்கு மேம். என்னுடைய ரேங்க் வந்து 500, 600 அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து ரேங்க் வைஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒவ்வொரு டாப் காலேஜஸ் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஜோன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அண்ட் தென் அந்த காலேஜஸோட 2020 அண்ட் 2021ஓட மார்க் கட் ஆஃப், ரேங்க் கட் ஆஃப் பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்னுடைய ரேங்க் 1000ல வந்திருக்கேன் மேம். நான் என்னென்ன காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம், எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா என்னுடைய ரேங்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நான் பிரைவேட் காலேஜ், இப்போ என்னுடைய ரேங்க் 81, ஸோ என்னுடைய ரேங்க்கு வந்து பிஎஸ்ஜி கிடைக்குமா, குமரகுரு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ரேங்க் லெவல் வச்சு நீங்கள் என்ன மாதிரி காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் அண்ட் தென் உங்களுடைய கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காலேஜஸ் இப்போ எம்பிஏ காலேஜஸ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிஏ காலேஜஸ் எங்கெங்க ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சேப்பா, பாரதியார் யூனிவர்சிட்டி, மருதமலை, கோயம்புத்தூர். ஸோ இந்த டாப் காலேஜஸ், இந்த காலேஜஸ் எல்லாமே தான் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு வென் கம்ஸ் டு கவர்மெண்ட் காலேஜஸ். அதே வந்து இப்போ பிரைவேட் எம்பிஏ காலேஜஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னென்ன காலேஜஸ் இருந்திருக்குன்னா, ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், டிடி கோவர்தன் தாஸ் காலேஜ், வைஷ்ணவ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் சென்னை, தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 7 காலேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சாய்ஸாக இருந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. வந்து இந்த காலேஜஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற காலேஜஸோட கம்பேர் பண்றப்போ அவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோட ரேங்கிங் பார்க்கலாம், ரேங்க் கட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ 44 ஓப்பன் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50க்குள்ள உங்களுடைய ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அதே வந்து பிசி அப்படின்னா 120 அந்த ரேஞ்ச், ஏன்னா 124, 20, 20ல அதாவது இந்த ரேங்க் என்னன்னா ஸோ 2020ல பிசி கேட்டகரியில 124னா 124th ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? அதுதான் மீனிங். அதே மாதிரி 2021ல 129 ரேங்க் வாங்கினவங்களுக்கு வரைக்கும் சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு, ஓகேங்களா? இப்போ பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 2020ல 97, 2021ல 291. ஸோ இது மாதிரி இந்த ரேங்கோட வேல்யூ எந்த மீன் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பவும் சொல்றேன், 2021ல நீங்க உங்களுடைய ரேங்க் 54 அப்படின்னா 54th ரேங்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் வரைக்கும் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. 1ல இருந்து 54th ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் சீட் அலோகேட் ஆயிருக்கு, அதுதான் மீனிங். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன கெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 50க்குள்ள உங்களுடைய ரேங்க் இருந்தது ஓப்பன் கேட்டகரியில அப்படின்னா கண்டிப்பா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை நீங்க ரேங்க் பண்ணலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக்கோட ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 365 2020ல 2021ல 204. ஸோ இப்போ மினிமம் டு த ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200க்குள்ள நம்மளுடைய ரேங்க் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஷேப் ஆர் கேம்பஸ் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிசி கேட்டகரியாக இருந்தால் 300 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற கம்யூனிட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? அதே மாதிரி இப்போ எஸ்எஸ் கோர்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். நெக்ஸ்ட் பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை, இப்போ கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் போகணும் அண்ட் தென் ஃபார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்காக தான் ஏன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் 2020ல ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 942 ரேங்க் வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ 1000க்குள்ளே உங்களுக்கு ரேங்க் இருந்தாலே கண்டிப்பாக வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போயிடலாம், ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் ரேங்க் வந்து 1000க்குள்ளே இருந்தாலே நமக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆப்ஷன் காலேஜ் செலெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அண்ட் தென் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரேங்க் வந்து 2021ல வந்து 829 வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க. சிஐடி
சிஐடி பார்த்தீங்கன்னா 2021ல வந்து 800 ஓப்பன் கேட்டகரியில் 800 அண்ட் தென் 1000 அந்த ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு சிஐடி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கேட்டகரிஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1000 இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எம்பிசி வி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் உள்ள போயிருக்கலாம். ஸோ வந்து ஓப்பன் கேட்டகரி நீங்கள் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம், எனக்கு சிஐடி வேணும் அப்படின்னா உங்களுடைய ஓப்பன் கேட்டகரியில உங்களுடைய ரேங்க் வந்து 871 இருந்தால் தாராளமாக உள்ள போய்க்கலாம். அண்ட் தென் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இது எல்லாருமே வந்து ரொம்ப மோஸ்ட்லி வெயிட் பண்ணுற ஒரு காலேஜ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 68 175 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தாலே நீங்கள் வந்து உள்ள போயிடலாம். அதே மாதிரி எஸ்எஸ்என் எஸ்எஸ்என்னும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இப்போ ஓப்பன் கேட்டகரியில 300 வரைக்கும் உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டைமும் இப்போ உங்களுடைய ரேங்க் வந்து 300 400 அந்த ரேஞ்ச்ல இருந்தது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா நீங்க வந்து உள்ள போகலாம். அதே மாதிரி பிசியில வந்து 400 வரைக்கும் உள்ள போயிருக்காங்க, ஆனா 2020ல 600 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ பட் இந்த டைம் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்என் ஆஃப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பிகாஸ் அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் வந்து இந்த டைம் இன்னும் கூட டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அலோன் பி ஸ்கூல். இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இப்போ பிஎஸ்ஜி எஸ்எஸ்என் டிஎஸ்எம் அப்புறம் குமரகுரு ஸோ இவங்க எல்லாருமே ஒரு லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக பேக்கேஜஸ் கொடுத்து பசங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2021ல ஓப்பன் கேட்டகரியில 398 ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிஎஸ்ஜி ஆகட்டும் எஸ்எஸ்என் ஆகட்டும் தியாகராஜா ஆகட்டும் இப்போ என்னுடைய ரேங்க் ஓப்பன் கேட்டகரியில 300க்குள்ள இருக்கு மேம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் கேசிடி 461. ஸோ நம்மளுடைய ரேங்க் வந்து ஒரு 500க்குள்ள இருக்கு மேம் அப்படின்னா இந்த காலேஜஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிஎஸ்ஜி எஸ்எஸ்என் தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த 4 காலேஜஸ்மே உங்களுடைய ரேங்க் 500 இருக்கிறப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் வைஷ்ணவ் காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் 667 ஓப்பன் கேட்டகரி அண்ட் பிசி எம்பிசி இதெல்லாமே மாறுதுங்க. அண்ட் தென் டிடி கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் அதுவும் பார்த்தீங்கன்னா 600 ஓப்பன் கேட்டகரி. தென் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னை. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 679 வரைக்கும் உள்ள போயிருக்காங்க அண்ட் பிசியில 1399. ஸோ இந்த காலேஜஸ் இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல சொல்ற காலேஜஸ் எல்லாமே என்னுடைய ரேங்க் 1 to 1000க்குள்ள இருக்கு மேம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய காலேஜஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மேட் அண்ட் டான்செட் 2023 ஆஸ்பிரன்ஸ். இப்போ மேட் எக்ஸாம் செப்டம்பர் 2022ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணவங்களும் சரி இந்த இயர் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் சரி மேட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் மேட் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஃபயர்வேர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர் இஸ் ஆர்கனைசிங் ஒன் டே ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் August 28, 2022. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ டான்செட் 2023ஓட டேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து டான்செட் 2023ஓட டேட்ஸ் அந்த வீடியோ வந்து நான் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். டான்செட் 2023ஓட ஆன்லைன் பேட்ச் வந்து செப்டம்பர் 1st ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், இட் கேன் ரெஃபர் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. லேர்ன் டு லீட். வி மேக் வின்னர்ஸ் ஹூ லீட்.